ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது மிஸ்டர் கோல் கடலனை வழங்கும் ரசிகா ரசிக்க. ரசிகா ருசிக்க அப்படிங்கும் போதே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் தான். இன்றைக்கி நம்ம வந்து ஆடி வெள்ளி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரோக்ராமை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். அப்படி கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து சார்வி பொட்டிக் வழங்கும் அழகான சாரி வந்து பரிசாக காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ரசிக்க ருசிக்கையில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க. அப்படி விரும்புகிறவங்க வந்து உங்களுடைய பேர் அப்புறம் ஃபோன் நம்பர், இதை வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்களும் வந்து இந்த ரசிக்க ருசிக்கையில் கலந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருவோம். ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக நம்ம வந்து ரவா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ரவை பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், பால் 1 லிட்டர், நெய் 3 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பாதாம் பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், குங்குமப்பூ சிறிதளவு, பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை. ரவை பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இப்போ வந்து அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் விட்டு நம்ம ரவையை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுபட்டுருதுன்னா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதே மாதிரி இப்போ வந்து நான் 1 கப்பு அதாவது 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியுமா மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து விட போகிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கூட தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட பால் விட்டுக்கலாம். பட் பால்லேயே வேகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் வந்து 1 கப்பு பால் 1 கப்பு தண்ணி சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேர்த்துருவோம். பாலும் தண்ணியுமா கொதிக்க வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். மூடி வச்சிருவோம். கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பால் சக்கரை எல்லாம் சேர்க்க போறோம். கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, ரவையும் வெந்துருத்து, நல்லா ரவையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியோ பாலோ எது சேர்த்தாலும் டக்குன்னு வந்து வெந்துடும். இப்போ இதுக்கப்புறமா வந்து இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பால் வந்து திருப்பியும் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறோம். இப்போ பால் சேர்த்துட்டு அப்படியே கலரி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரணும். அதுக்குள்ள ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நாம. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சேர்க்க போகிறோம். இது வந்து 1 பிஞ்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, ஜஸ்ட் ஒரு டிவைன் டச் கொடுக்கும். இங்கே பாருங்க, அவ்வளோதான், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், 1 பிஞ்சு போதும். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இது கூட குங்குமப்பூ கரைச்சி வச்சிருக்க பாலில் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்து சேர்க்க போகிறோம்.
ரவை பாயசம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் வந்து பாதாமும் முந்திரியும் வறுத்து போட போகிறேன் நான். நீங்கள் வந்து முந்திரி மட்டும் போட்டாலும் சரி, முந்திரி திராட்சை ரெண்டும் வறுத்து போட்டாலும் சரி, நம்மளுடைய விருப்பம் தான். முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம், முந்திரி பாதாம் வந்து வறுத்தாச்சு. இப்போ வந்து பாயசத்தில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா பாயசம் ரெடி. ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரவா பாயசம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா பாயசம் ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா பாயசம் செய்முறை: ஒரு கடாயில் நெய் விட்டு ரவையை வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கப்பு பால், ஒரு கப்பு தண்ணியை சேர்த்து கொதிக்க வச்சு ரவை வறுபட்டவுடனே அதை அதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான பால் விடணும். பால் விட்டதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் பொடி, அப்புறம் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ஒரு கரண்டி வச்சு, ஒரு இழுப்ப கரண்டி வச்சுட்டு அதில் வந்து நெய் விட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து அதில் போட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா பாயசம் ரெடி. அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க என்ன ரெசிபி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம இன்வைட் பண்ணிவிடுவோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வளர்மதி. வணக்கம் வளர்மதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு வந்து எங்களுக்காக என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்து கொடுக்குற மாதிரி ஐட்டம் தான் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இன்றைக்கி அதுதான் பண்ணி காமிக்க போகிறீங்க. சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அறிமுகம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் நான் வந்து ஸ்டைலிஸ்டாக இருக்கேன். ஒரு கொஞ்சம் செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி வந்து ஒரு அகாடமி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து மேக்கப் பேஸ்டல் தவிர்த்து பியூட்டி சம்மந்தமாக அவங்க என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி எங்களோட இதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு சொல்றீங்க? ஹாஷ் பிரவுன். ஹாஷ் பிரவுன், அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் வேணுங்கறத நம்ம பாத்துறலாம். ஓகே, ஹாஷ் பிரவுன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஹாஷ் பிரவுன் செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய உருளைக்கிழங்கு 1 கப், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. ஹாஷ் பிரவுன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்க. அப்படி நம்ம வந்து பொட்டேட்டோ, அப்புறம் ரைஸ் ஃப்ளோர், அப்புறம் வந்து மைதா, ஆனியன், கார்டு, அப்புறம் வந்து பெப்பர், அப்புறம் சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு நிறைய போட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு துருவி வச்சிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஸ்டார்ச் எல்லாம் எடுத்துடணும் இல்லையா, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தண்ணியே இல்லாம நல்லா உங்களுக்கு ட்ரையான ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆமாம், இப்போ வந்து ஸ்பூன் இல்லை, இதெல்லாம் வந்து பைண்டிங்க்கு தான், அரிசி மாவு மைதா மாவு. ஆமாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் கம்மியாக இருக்கு, பைண்ட் வரல அப்படின்பொழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அதுவும் ஒரு சின்ன வெங்காயம் அளவு போதும், நிறைய வேண்டாம், அந்த இதுக்காக தான், ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் ஆனியன், ஆனியன் போட்டும் கார்லிக் போடுறோம், உப்பு, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்தாச்சு. அடுத்தது மிளகு பொடி, இதில் வந்து நம்ம வந்து ரெட் சில்லி பவுடர் அந்த மாதிரி மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாமா? இல்லை இல்லை, ரொம்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரமாக, ரொம்ப ஆயில் இல்லாமல் தான், காரம் மைல்டாக இருக்கும். ஆமாம், எல்லாமே மைல்டாக தான் இருக்கும். ஆனால் பெரியவங்க சாப்பிட நாங்கள் சேர்த்துக்கலாம். ஆமாம்,
பட் ஹேஷ் ப்ரௌன் வந்து ரெசிபியே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பைசஸும் கலரும் கிடையாது. நம்ம ப்ரௌன் பண்ணி எடுக்கும் போது தான் அது வரும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் இதோட ரெசிபி. இதோட காரமும் மிளகு பொடி மட்டும்தான். ஆமாம் சரி ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில்? என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்ணுற? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓகே. அடிக்கடி பண்ணி கொடுப்பீங்களா அவனுக்கு? ஆமாம். அவர் பொட்டேட்டோ ரெசிபி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் இந்த மாதிரி ஹேஷ் ப்ரௌன்ஸ். இன்னும் கொஞ்சம் வேணுமா? தேவையில்லையா? இல்லை தண்ணி வேணுமா? இல்லை இப்போவே வந்து இந்த ஆனியில் இருக்குல்ல அந்த இதெல்லாம் வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்கு ஷேப்பெல்லாம் இருக்குது. நம்மளே என்ன ஷேப்? இல்லை அது அந்த ரெசிபியோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் வரும். அதை தாண்டி நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம டிஃப்ரெண்ட்டாக போரிங்காக இருந்தால் பொரிக்க முடியுது. அது மாதிரி ஷேப் பண்ணி பொரிச்சிடலாம். ஆமாம். பட் ரொம்ப திக்காக இல்லாமல் இருந்தால் தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ரை ஆகும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எனி ஷேப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் மெல்லிசாக. ஆமாம். இப்போ நீங்கள் ஷேப் பண்ணி காமிக்க போகிறீங்களே அதுலேயே தெரிஞ்சிடும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஆமாம். இது ஃபஸ்ட்டு வந்து ரஃபாக வந்து நம்ம கால்குலேஷனுக்காக ஈவனாக வரணுன்றதுனால தனியாக ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் வந்து மைதா மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகு பொடி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடுது. மாவு மட்டும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பைண்டிங்க்கு தான் மாவு நம்ம போடுறோம். ஸோ அது வந்து கூட வந்து கூட்டி குறைச்சி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷேப் பண்ண போகிறோம் இல்லையா? எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஈக்குவலாக வரணுன்றதுனால ரவுண்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு எனி ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ஓவல் இல்லமா? இல்ல இல்ல, சும்மா ரஃபா வச்சிருக்கேன். பரவாயில்ல, நம்ம விருப்பம் தானே. இந்த ஃப்ரை பண்ணும் பொழுது என்னன்னா தனியா வந்துட கூடாது. சோ அது நல்லா அது கொஞ்சம் டைட்டா பிடிச்சணும். இப்போ என்ன பண்ண போறோம் நாம? எண்ணெயும் காஞ்சிடுது. அப்படியே ஒண்ணு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியாச்சு. இது வந்து எதுக்காக டைட்டாக பிடிக்கணும் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து தோல் இது வராமல் இருக்கிறதுக்கு, வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு, சேராமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அது கருகிடுச்சுன்னா அந்த டிஷ்ஷே வந்து நல்லா இருக்கும். நல்லா இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுது நமக்கு. போட்டுடலாமா? ஆ, போடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும். சரி, ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. மிதமான தீயில் பொரிச்சிக்கலாம். ஹீட் ஆனதும் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. சரி. சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் வந்து குக் ஆகும். நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணிட்டு போடல, அதனால வேணும்னா நம்ம மிளகு பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். யாருக்காவது காரம் வேணும், கலர் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஜென்ரலாகவே ஒரு மாதிரி ஆரஞ்சஸ் கலரில் தான் வரும். ஓகே. லைட்டாக செவந்தோடனே ஒரு பக்கம் திருப்பிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு பக்கம் ஈவனாக வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். ஒரே கலர், கோல்டன் கலரில் வரணும் ரெண்டு பக்கமும். உங்களுக்கு பேசிக்காகவே சமையல் வந்து இன்ட்ரெஸ்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக தெரியாது. ஸோ சப்பாத்தி அந்த மாதிரி வகைகள் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே நல்லா செய்வேன். இந்த பொட்டேட்டோ ஐட்டம்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்றதுனால அது பேஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துடுது. எடுத்துடலாமா? ஆ, கண்டிப்பாக.
ஹாஷ் ப்ரௌன் ரெடி ஆயிடுது. பேர் நம்ம கூட வச்சுக்கலாம், ஹாஷ் பொட்டேட்டோ. ஆமாம், அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வந்து இது ஒரு பேர். சூப்பர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பேர் கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சாஸ் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம். ஹாஷ் ப்ரௌன் செய்முறை. ஒரு பவுலில் துருவின உருளைக்கிழங்கு, அரிசி மாவு, மைதா மாவு, வெங்காயம், பூண்டு, உப்பு, மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தவுடனே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஹாஷ் ப்ரௌன் ரெடி. நம்மளுடைய ரசிக ருசிக்கில் வந்து கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம கான்டெஸ்ட்டுக்கான கேள்வியை முதல்ல கேட்டுடலாமா? கேளுங்களா. இந்த வாரத்துக்கான கேள்வி, கொழக்கட்டை பூர்ணத்துக்கு என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173-48 NP, ஜவஹர்லால் நேரு ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. கரெக்டாக எழுதி அனுப்புகிறவங்களுக்கு வந்து சார்வி பொட்டிக் வழங்கும் சாரீ பரிசாக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். இந்த வாரம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அடுத்த வாரம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வாரம் பரிசினை வெல்பவர் யுவஸ்ரீ ஸ்ரீ பெரும்புதூர். ஹாஷ் ப்ரௌன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுமா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக வந்து இந்த ரெசிபி பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆசை உங்களோட சேர்ந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக இன்றைக்கி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரவா பாயசம் அப்புறம் வந்து ஹாஷ் ப்ரௌன் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹாஷ் ப்ரௌன் வந்து உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது மிஸ்டர் கோட் கடலனை வழங்கும் ரசிகா ருசிகா.